Hello everyone, welcome to Venba Tamil Kitchen. Na Venkata Deepa Thirumurugan. Innikku namma superana chicken mandi recipe vandu eppadi pannalam abdingiradha paakalam. Indha recipe vandu pathingala vandu Emirates and the side la vandu romba famous aanadhu. Idhu romba vandu pathingala romba mild ana pulav. Adhaadhu namma kaarasaarama biryani saapitirupom. Idhu vandu romba mild ah irukum. Kuzhandhaigalukkum vayasaanangalukkum pathingala idhu romba virumbi saapiduvaanga. Ena perusa vandu romba spices la illama romba mild ah irukum. Sila perukku pathingala biryani saapta nenju karachal irukum adhala solvaanga. But idhu vandu romba mild ah irudhu. Kandippa try பண்ணி பாருங்க. ஏமானி chicken mandi அப்படினு சொல்லப்படுற இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா பவுடர் அரைக்க போறோம். அந்த பவுடர் தான் இந்த the whole complete dish க்கே வந்து ஒரு फ्लेவர் கொடுக்க போகுது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வந்து kabsa அப்படினு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அரேபியன் மசாலா ஸ்பைஸ் mix பவுடர். So அந்த அரேபியன் ஸ்பைஸ் mix பவுடருக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். இப்போ பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சீரகம், மிளகு, மல்லி இது எல்லாத்தையுமே வந்து வறுக்க தேவையில்லை, அப்படியே மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லெமன்னு ஒன்று வந்து சேர்ப்பாங்க, அது நம்மக்கிட்ட வந்து பெரும்பாலும் இருக்காது. ஸோ இந்த ட்ரை லெமனுக்காக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாதா லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தோலை வந்து ஒரு ஃபுல் லெமனோட தோலை வந்து பிச்சுட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானலில் போட்டு லைட்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதனால் பாருங்கள் கலர் வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆகிடும். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும் போது அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இந்த லெமன் பீசஸ் வந்து ட்ரை லெமன் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தி ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா, அந்த பட்டை, கிராம்பு, மல்லி, சீரகம் அதோட சேர்த்து இந்த ட்ரை லெமனையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. இதுதான் அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர், இல்லாட்டினா கப்சான்னு சொல்லுவாங்க. நான் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸில் வந்து ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். போன் உள்ள பீசஸில் தான் வந்து ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் மிக்ஸ், அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் மோட அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய் தூளோ இல்லை வேறு எந்த பவுடருமே நம்ம இதில் சேர்த்த போகிறதில்ல, இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் மட்டும்தான். ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனை வந்து கோட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா வந்து தடவி விடுங்க அந்த மசாலாவை. இந்த மசாலா தடவிட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து ஒரு 3 to 4 hours வந்து நல்லா வந்து ஊற வைங்க. இப்போ நம்ம சிக்கன் மந்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பைசஸில் பவுடரில். இப்போ அதை வந்து நம்ம வந்து அவிச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து நம்ம வந்து அவிச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னால நீங்கள் ஒரு தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா வந்து அடி பிடிச்சிரும். அது மேலே பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன். இது வந்து 3 மணி நேரம் ஊர்ன சிக்கன். இந்த சிக்கனை வந்து நல்லா மேலே ஃபுல்லாக வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. பேசிக்காக என்னென்னா இந்த தண்ணி இந்த அவிச்சு இந்த தண்ணி கலெக்டாகுது பார்த்தீங்களா, இந்த சூப் சிக்கன் சூப்பில் தான் நம்ம இந்த மந்தி ரெசிபியை வந்து செய்ய போகிறோம். ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 40 to 45 minutes நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரமாவது, 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சு குக் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து கீழே வந்து நம்மளுக்கு அந்த சிக்கன் சூப் வந்து கிடைக்கும். அந்த சூப்பு வச்சு தான் நம்ம இந்த மந்தி வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் பார்த்தீங்களா அது வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு பாருங்க, ஒரு டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கலெக்டாக இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு பெரிய பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்திக்கலாம், இல்லை உங்களுக்கு நெய் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் மட்டும் கூட சேர்த்திக்கலாம்.
இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயும் கொஞ்சம் கலந்து சேர்த்திக்க போறேன். நான் நெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மிளகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், நம்மளோட அந்த பெரிய ஏலக்காய் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்திக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நீளமாக வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே நம்ம அரிசி வந்து நான் 20 மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த நான் வந்து 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை, இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ 3 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் விகிதம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 கப் அரிசிக்கு 4.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த அரிசியை வந்து அந்த எண்ணெய் நெய்லேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ வந்து நல்லா உடையாமல் இருக்கும் நம்மளுக்கு ரைஸு. இது வந்து சிக்கன் ஸ்டாக்கு. நம்ம அந்த பாத்திரத்துக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இதில் வந்து 4.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஸோ 3 கப் அரிசி, 4.5 கப் தண்ணி, இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் லோ ஹீட்டில் குக் பண்ணுங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமனில் ஒரு 2 பெரிய பீஸையும் வந்து இதோடையே சேர்த்து விட்டுருங்க. அதோட ஃப்ளேவரும் வந்து இந்த ரைஸில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இறங்கினா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பேனில் இல்லை தாளிக்கிற கரண்டியில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் செய்கிற எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி, உலர் திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வந்து வறுத்து போட்டு நல்லா ரிச்சாக வந்து அவங்க வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி, திராட்சை நெய்யில் வந்து வறுத்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ரைஸ் வந்து குக் ஆகட்டும். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் குக் ஆகிட்ட நேரத்தில் சரியாக சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேன் வச்சு கீழே வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் பீசஸ், அது எல்லாத்தையுமே நம்ம பட்டரில் வந்து இந்த சிக்கனை வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பட்டரில் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லா சிக்கன் பீஸுக்கு மேலேயே நான் வந்து சின்ன சின்ன பட்டர் பீசஸை வந்து வச்சுக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சிக்கன் ரோஸ்ட் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா சிம்பிள், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளோட ரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 85-90% வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே மேலே வந்து அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து திருப்பி ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இந்த ரைஸும் இந்த சிக்கனையும் சேர்த்து நம்ம வந்து தம் போட போகிறோம். யூஸ்வலாக இதுக்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுப்பாங்க, பட் அது எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவைலபிளாக இருக்காது. உங்ககிட்ட அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா எங்கிட்டையும் வந்து அந்த கோல் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சும்மா வந்து அந்த சிக்கன் பீசஸையும் அந்த ரைஸ்லையும் சேர்த்து வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நான் வந்து தம்மில் போட்டிருக்கேன். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம யூஷுவல் பிரியாணி வந்து உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து புல்லா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்குங்க. பெரிய அளவில் வந்து காரமாகவோ இல்லை வந்து ரொம்ப ஸ்பைசஸ் வந்து நிறையாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பேசிக்காக கரம் மசாலா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரத்துக்கு, வேறு வந்து எதுவுமே இல்லை. இதில் பெப்பரும் கரம் மசாலா மட்டும்தான், அந்த காரம்தான் வந்து இந்த ஹோல் டிஷ்ஷுக்கே வந்து இருக்கும்.
அரபிக் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து நல்லா மேலே வந்து அப்படியே கொத்து கொத்தாக வந்து நிறையா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சம் வந்து நம்ம அங்கங்கே வந்து தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் மந்தி ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த புலா வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நம்ம ஸ்டைலில் வந்து காரசாரமாக வந்து சிக்கன் வந்து குழம்பு வந்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வெண்பா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.